ஹலோ பீப்புள், ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில தேடி அடைய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக மக்கள் எல்லாருமே மன அமைதிக்காக இந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லா விஷயமும் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்குறோம், நம்ம மனசு அமைதி ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம மனசுக்கு முழு அமைதி கிடைக்குதா? இப்போ பொதுவாக நம்ம மன அமைதியை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசு தான் வந்துட்டு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மனசு வந்து அமைதியாகணும் அமைதியாகணும்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் நம்ம வந்து தேடி போகிறோம், முயற்சியும் பண்ணுறோம். பட் மனசுங்கிறது வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடியோட அட்டாச்சான ஒரு விஷயம்தான். ஸோ ஃபிசிக்கல் பாடியும் நம்மளுடைய மனசையும், அதாவது நம்ம மைண்டையும் வந்து தனியாக பிரிக்கவே முடியாதுங்க. ஸோ ஃபிசிக்கல் பாடியில் தான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து தங்குது. அதுவும் குறிப்பாக வந்து நம்மளுடைய புருவமத்தி, நம்மளோட பின்னந்தலை, நம்ம அடி வயிற்றுல இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த ஸ்டோர் ஆன ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சரியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயிற்சிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். இதை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜாக வந்துட்டு நம்ம வந்து தியானமோ இல்லை மூச்சு பயிற்சியோ பண்ணால் சக்ஸஸ் ஆகும். நம்ம அதை விட்டுட்டு டைரெக்டாக வந்துட்டு தியானமோ மூச்சு பயிற்சிகளோ பண்ணும்பொழுது நமக்கு வந்து இன்னும் பிரச்சனைக்கு ஆட்படுறதுக்கும் இன்னும் வந்து மனக்குழப்பங்களுக்கும் வந்து தள்ளப்படுறதுக்கு ஆளாகிறோம். இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடியில் வந்து தங்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம புருவமத்தி, பின்னந்தலை மற்றும் அடிவயிற்றில் ஸ்டோர் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான யோகாசனங்களை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சிமோத்தான ஆசனம். கைகளை இந்த மாதிரி எல்போ ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. பாடியை கைகளை மேலே தூக்கிட்டு மூச்சை வந்துட்டு நல்லா இழுத்துக்கோங்க. அப்புறம் மூச்சை நல்லா வெளியே தள்ளிட்டு அடிமுதுகுலேருந்து ஸ்ட்ரெச் எடுக்கணும். பாடி நேர் பண்ணிக்கோங்க, தலை நிமிர்ந்து பார்த்துட்டே இதே மாதிரி முன்னாடி குனிங்க. முன்னாடி குனியும் போது அடிவேர் தான் முதல்ல தொடைப்பகுதியில் வந்து டச் ஆகணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி முன்னாடி குனிஞ்சு ஒரு 20-30 வினாடிகள் இதே நிலையில் ஹோல்ட் பண்ணலாம். முடியாதவங்க இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காலோட டோ பிடிச்சிக்கோங்க. முடியாதவங்க கணுக்காலை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ முடியுதோ குனிஞ்சு இதே நிலையில் இருக்கலாம். அது 20 வினாடிகள் 30 வினாடிகள் இல்லை அதுக்கும் மேலே இருக்கும்போது முன் மூளைக்கு, அதுவும் குறிப்பாக புருவமத்திக்கு அதிகப்படியான ரத்தோட்டம் கிடைக்கும். அப்படி அதிகப்படியான ரத்தோட்டம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அங்கே நல்ல பிரெயின் வந்து உங்களுக்கு காம் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். மைண்ட் வேவரிங்ஸ் எல்லாம் கம்மியாகி உங்களுக்கு மனசு வந்து உண்மையான அமைதியை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸோட ஹோல்டிங் முடிச்சதுக்கப்புறம் மெதுவாக தளர்த்திக்கலாம். கைகளை மேலே தூக்கி மூச்சு இழுத்து எந்திரிச்சுக்கோங்க. ஆசனம் குறிப்பாக முதுகு வலி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாததஸ்தாசனம். கைகளை இந்த மாதிரி மேலே தூக்கிக்கோங்க, தலையை நிமித்த பார்த்துட்டு மூச்சையை ஒரு முறை நல்லா இழுத்துட்டு மூச்சை நல்லா வெளியே தள்ளிடுங்க. வெளியே தள்ளிட்டு இதுவும் அடிமுதுகுலேருந்து ஸ்ட்ரெச் எடுங்க. ஸ்ட்ரெச் பண்ணி கணுக்காலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி முன்னாடி குனியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு கைகள் ரெண்டும் காலோட பெருவரில் பிடிச்சிக்கிட்டு நம்மளோட நெத்தி பகுதி முகப்பகுதி வந்து முட்டியில் டச் ஆகிற மாதிரி இதே போஸில் ஒரு 20-30 வினாடிகள் ஹோல்டு பண்ணலாம். முடியாதவங்க டைரெக்டாக கையை உள்ளங்கையை வந்து தரையில் சும்மா வச்சுட்டு கூட முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி குனியலாம். இதுலேயும் வந்து அதிகப்படியான ரத்தோட்டம் உங்களுக்கு மூளைக்கும் முன் மூளைக்கும் குறிப்பாக புருவமத்திக்கு வந்து அதிகப்படியான ரத்தோட்டம் கிடைக்கிறதுனால எப்படியாப்பட்ட மைண்டு வேவரிங்ஸு பிரெயின் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதும் உங்களுக்கு இதில் கண்ட்ரோல் ஆகும். மைண்ட் வந்துட்டு ஃபுல்லாக காம் ஆகும். இந்த போஸ் குறிப்பாக பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த போஸ்லேருந்து மெதுவாக மூச்சை இழுத்து கைகளை மேலே தூக்கி களைச்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உசட்டாசனம். இந்த மாதிரி வஜ்ராசனத்துலேருந்து உட்காந்து மேலே எந்திரிச்சுக்கோங்க. முட்டியில் நின்றுட்டு கால் முட்டிக்கடையில் இவ்வளோ கேப் வச்சுக்கோங்க. கைகளை ஹிப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி புஷ் கொடுத்து அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுக்கும்போது இடுப்பு பகுதி முன்னாடி வரும், தலையை பின்னாடி தொங்க போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கைகளாக இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு கைகள் டைரெக்டாக கணுக்கால் பிடிக்கிற மாதிரி தலையை வந்து பின்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 6 முறை இதே போஸில் மூச்சு எடுத்து விடணும்.
இந்த போஸ் முடியாதவங்க ஆரம்ப காலத்துல பழகிறவங்களுக்கு வந்து கைகளை டைரக்டா அப்படி கணுக்கால புடிச்சுக்கிட்டு ஈஸியா வந்து அந்த ஹோல்டிங் வந்து வராது. ஸோ அவங்க வந்து கை வந்து கீழ கூட பிடிச்சிக்கலாம். அப்போதைக்கு ஆறு முறை மூச்சு இழுத்து விடணும். ஹோல்டிங் டைம் வந்து அதிகமா இருக்கணும். எவ்வளவு தூரம் நீங்க வந்து அதிக நேரம் ஹோல்டிங் டைம் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். மெயினாக இது வந்து அடிவேறு நல்லா இழுக்கப்படுது. அடிவேரில் தேங்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது, டென்ஷன் ரிலீஸ் ஆகுது, இறுக்கம் ரிலீஸ் ஆகுது. பின்னந்தலைக்கு அதிகப்படியான ரத்தோட்ட போகிறனால பின்னந்தலையில் தங்கியிருக்கிற ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த போஸ்லேருந்து மெதுவாக கைகளை ஒவ்வொரு கைகளாக மேலே தூக்கி கலைச்சிக்கலாம். அப்படியே முன்வளைவு ஆசனங்கள் பண்ணிக்கணும். மகாமுத்ரா இந்த மாதிரி பண்ணுங்க. ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் வந்து மாற்றாசனம் கண்டிப்பாக செய்யணும். இப்போ இந்த பின்வளைவு ஆசனம் பண்ணனால முன்வளைவு ஆசனமான இந்த மகாமுத்ரா கண்டிப்பாக செய்யணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜானு சிரசாசனா. இந்த மாதிரி ஒரு கால் மடக்கி வச்சுக்கோங்க. அந்த கால் வந்து கீழ்ப்பகுதி எவ்வளோ தூரம் உங்களுக்கு உங்கள் குறிப்பகுதியில் டச் பண்ணுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டு. அதுதான் போஸோட பெர்ஃபெக்ஷன். கை மேலே தூக்கிக்கோங்க. மூச்சை நல்லா இழுத்துட்டு அப்புறம் மூச்சை நல்லா வெளியே தள்ளி அடிமுதுகுலேருந்து எகெயின் ஸ்ட்ரெச் எடுக்கணும். எல்லா ஃபார்வர்ட் பெண்டிங் போஸுக்குமே அடிமுதுகுலேருந்து பண்ணுறது சிறப்பான ஒரு விஷயம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி உங்கள் முன்னந்தலை அதாவது நெத்தி பகுதி உங்களுக்கு முட்டியை டச் ஆகணும். அப்படியே ஹோல்டு பண்ணி ஒரு 20-30 வினாடிகள் வந்து ஹோல்டு பண்ணிடுங்க. குறிப்பாக வந்து அடிமுதுகு வலி நடுமுதுகு வலி இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை வந்து தவிர்த்துக்கலாம். இந்த போஸும் அதே மாதிரி உங்களுக்கு முன்மூளைக்கு வந்து அதாவது பொறிவு மத்திக்கு வந்து அதிகப்படியான ரத்த ஊட்ட போடுறனால மைண்ட் வந்து உங்களுக்கு மைண்ட் வேரிங்ஸ் காம் ஆகுது. இந்த போஸோட ஹோல்டிங் முடிஞ்சதும் மெதுவாக கலைச்சிக்கலாம், எந்திரிச்சிக்கலாம் மூச்சு இழுத்துட்டு. அதே மாதிரி ஒரு சைடு கால் மடக்கி பண்ணுறோன்னா இன்னொரு சைடும் கால் மடக்கி இன்னொரு கால் நீட்டி இதே மாதிரி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக நம்ம செஞ்சிடணும். இப்போ இந்த ஆசனங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக சவாசனம், சாந்தியாசனம் இந்த மாதிரி படுத்துடலாம். பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கால் டோஸ்லேருந்து பாடியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டில் ஹெட்டு வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம உடலில் நினச்சி நினச்சி மனசுக்குள்ளேயே நினச்சி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்கிற மாதிரி இதே அப்படியே ரெண்டு முறை ரிப்பீட்டட் சைக்கிளில் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷத்தில் வந்து 5 நிமிஷம் வரைக்கும் டீப் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசனங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வந்துட்டு எடுக்கப்பட்டது இந்த காணொளி. நீங்கள் வந்து உங்களுக்கு மன அமைதியாகணும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா யோகா கற்றுக்கணும்னா நேரடியாக வந்துட்டு யோகா சிகிச்சையாக சொல்லித்தராங்களா, எந்த ஒரு யோகா மாஸ்டர் தெரப்பியாக சொல்லித்தராங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடி பயிற்சிகள் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து சிறந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி சிகிச்சை யோகா நாங்களும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களுடைய தொடர்பு என்ன நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட யோகா பயிற்சிகள் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாந்தியாசனத்துலேருந்து மெதுவாக கழிச்சிக்கலாம். முதல் கை வரல் கால்வரலுக்கு மூமெண்ட்ஸ் கொடுங்க. கைகளை இடது கையை மேலே தூக்கி இடது பக்கமாக ஒரு சைடாக திரும்பி படுத்துட்டு மெதுவாக எந்திரிச்சுக்கலாம். எந்திரிச்சதும் கைகளை ரப் பண்ணிட்டு கண்களை அப்படி தேய்ச்சிட்டு கண் விழித்துக் கொள்ளலாம்.